வெறித்தனமாக இருக்க போது. ரீசெண்டாக வந்தவங்களும் சரி, ஆல்ரெடி கில்ல இருந்தவங்களும் சரி, உண்மையிலேயே ஃபஸ்ட்டு மெர்சல் ஆயிடுவீங்க. இவங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்கோரில் இருக்கிறாங்க. எஸ்ஆர்எம் பிகேஆர் ஒய்டி இவர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எஸ்ஆர்எம் பிகேஆர் ஒய்டி 18683 லைக்கு 73 லெவலில் இருக்கிறாரு. கிராண்ட் மாஸ்டர் பாருங்கள், 18291 பாயிண்ட்ஸில் இருக்கார். வெறித்தனமாக புஷ் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே டாப் அடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். கன்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ, வாழ்த்துக்கள். நம்ம கில்ல வந்து இந்த அளவுக்கு இது வரைக்கும் யாருமே ஸ்கோர் பண்ணதே கிடையாது. வெறித்தனமாக ரேங்க் புஷ் பண்ணியிருக்கிறீங்க. வேறு லெவலில் வெயிட் பண்ணி பொறுமை, அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை தேவை. நமக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ட்ரை பண்ணால் போகலாம், ஆனால் நமக்கு வந்து அது இதை சோலோ ஸ்குவாடு அது இதுன்னு ஆடுறதுனால கண்டிப்பாக மைனஸ் ஆகும். நம்ம பொறுத்த வரைக்கும் அட்டாக்கிங் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் போகணும்னு நீங்கள் சொன்னதுனால நான் ஒரு வாட்டி கிராண்ட் மாஸ்டர் சிம்பிள் வாங்கினேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி நானும் வெயிட் பண்ணி அதே போக்கில் ஆடிட்டே போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் முடியும், முடியாதுன்னு எதுவும் கிடையாது. எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறதுக்கோசரம் தான் கிராண்ட் மாஸ்டர் சிம்பிள் வாங்கினேன். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக பிகேஆருங்கிற ஒரு வெறித்தனமாக 18291 பாயிண்ட்டுங்கிறாங்க, வேறு லெவல். மேலும் மேலும் நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்து ஒரு ரீஜியன்லேயோ ஒரு டாப்லேயோ ஒரு டாப் 100 இல்லைனா 10 வெறித்தனமாக போக என்னோடய வாழ்த்துக்கள் ப்ரோ. ஓகேவா?